ஹாய், வெல்கம் டு கனகோ. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் ஹேக்கர்ரேங்க் க்வெஸ்சனில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிற க்வெஸ்டனோட பேர் என்னென்னா வைரல் அட்வர்டைசிங். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட பேர் வந்து ஹேக்கர்ரேங்க் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகே, இந்த க்வெஸ்சனை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு புது அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அந்த கம்பெனி வந்து பண்ண போனாங்களாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு அஞ்சு பேரை வந்து செலக்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ இப்போ இந்த அஞ்சு பேர் வச்சுட்டு அந்த அஞ்சு பேரில் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பை டூ வந்து நம்ம போடுறோம். ஓகே, ஸோ அதாவது ஃபைவ் இருக்குன்னா ஃபைவ் டிவைட் பை டூ போடுறோம், 2.5 வரும்ல, அதில் இன்டீஜர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப் ஸோ அந்த 2.5க்கு கீழே இருக்கிற இன்டீஜர் என்னென்னு பார்ப்போம், 2 வரும். ஸோ 2 வந்து நம்ம எடுத்துப்போம். இதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 5/2. ஓகே, ஸோ இப்போ இந்த இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற க்வெஸ்சன். ஓகே, ஸோ இப்போ ஹேக்கர்ரேங்க் என்டர்பிரைஸ் இஸ் அடாப்டிங் அ நியூ வைரல் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி. வென் தே லான்ச் அ நியூ ப்ராடக்ட், தே அட்வர்டைஸ் இட் டு எக்ஸாக்ட்லி 5 பீப்புள் ஆன் சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஹாஃப் ஆஃப் த 5 பீப்புள், அதாவது அந்த அஞ்சு பேரில் வந்து ஃப்ளோர் டிவிஷன் நம்ம வந்து பண்ணுறோம்னு சொன்னால், ஸோ 5/2 பண்ணால் ரெண்டு பேர் தான் வருவாங்க. ஸோ அந்த ரெண்டு பேருக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிடிச்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த பிடிச்சிருந்த அந்த ரெண்டு பேர் ஒவ்வொருத்தரும் மூணு பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்க பர்சன் ஒரு மூணு பேர்கிட்டையும், செகண்ட் இருக்க பர்சன் ஒரு மூணு பேர்கிட்டையும் சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ டோட்டலாக இப்போ இந்த ரெண்டு பர்சன்ஸும் வந்து ஆறு பேர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்கன்னு வரும். ஓகே, ஸோ த பிகினிங் ஆஃப் த செகண்ட் டே 5/2 × 3 போட்டால் டோட்டலாக 6 பீப்புளுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிபியன்ஸ் பை 2 போட்டால் வர்ற பேருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கும். ஆனால் அந்த பிடிக்கிற எல்லாருமே வந்து மூணு பேர்கிட்டே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த nth டே இருக்கு இல்லையா, ஸோ அந்த nth டேயில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கிவன் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஒரு அசம்ஷன் என்னென்னா, ஒரே பர்சனுக்கு ரெண்டு தடவை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போகாதுங்கிறதான் நம்மளுக்கு எடுத்திருக்க அசம்ஷன். ஓகே, ஸோ அதனால் ரெப்படிஷன் இருக்காது, ஸோ நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிவன் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்தான். ஸோ அஞ்சு நாளோட எண்டிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் 5 வந்து எக்ஸாம்பிளில் வந்து n=5 எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டே 1, ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு இனிஷியலாகவே கொடுத்தாங்க. ஸோ அஞ்சு பேர்கிட்ட தான் அதை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ இப்போ அந்த அஞ்சு பேரில் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 தான் ஆன்சர் வரும்னு பார்த்தோம். ஸோ ரெண்டு பேருக்கு அதை பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் நம்பராக ஆஃப்டர் 5 டேஸ் எத்தனைங்கிறத வந்து வேணும் இல்லையா, ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டே வர்றது தான் இங்கே வந்து அவங்க கியூமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து சம்மன் கூட சொல்லிக்கலாம். சரி, இது சம் மாதிரி இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு கடைசியில் ஆன்சராக வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே 2% பிடிச்சிருக்கு, அடுத்து செகண்ட் டே வரும். இப்போ செகண்ட் டே வர்றப்போ யாருக்குமே இந்த 2% இருக்காங்களா, இந்த 2% 3 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ 2, 3, 6 வரும். இப்போ அந்த 6 தான் வந்து நம்மளோட ரெசிபியன்ஸ், அதில் பை 2 போடுவோம், ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுவோம். ஸோ 6/2 போனால் நமக்கு 3 தான் வரும், ரைட்டா? ஸோ இப்போ யாருக்குமே ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்துச்சி, இப்போ ப்ளஸ் 3 எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அஞ்சு பேருக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 3 இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த 3% பிடிச்சிருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிடிச்சிருந்த அந்த 3 பேர் இன்னொரு 3 பேர்கிட்ட சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இப்போ 3 × 3 வந்து 9 வரும். இப்போ 9 தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேயோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரெசிபியன்ஸ் வச்சுப்போம். இது டிவைடட் பை 2 ஃபோர் டிவிஷன் பண்ணுவோம். ஸோ 9/2 பண்ணால் 4 கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி 5 இருந்துச்சு, 5 + 4 போட்டால் 9, இந்த சம் கிடைக்கும். ஸோ இப்போ 4 இருக்குல்ல, இந்த 4% × 3 போட்டால் 12 மெம்பர்ஸ்க்கு வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெலாம் வந்து போயிருக்கும். இப்போ 12 தான் ரெசிபியன்ஸ். இப்போ இந்த 12 அகேன் திருப்பி ஃப்ளோர் டிவிஷன் 2 போட்டால் 6 வரும், அண்ட் 6 × 3 போட்டால் 18 வரும், அது இங்கே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ அட் தி எண்ட் வந்து நமக்கு அந்த எண்ட் ஆஃப் 5 டேஸ் வந்து நம்மளுக்கு 24 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட ஸ்டெப் 1 வந்து என்ன அப்படின்னா,
இங்கே வந்து அந்த இனிஷியல் நம்பர் வந்து 5 கொடுத்தாங்க, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த 1 அதுலேருந்து என் டைம்ஸ் வந்து ரன் ஆகணும் டில் என். ஓகே, ஸோ என் தடவை அதே ப்ராசஸ் எப்படியாகும். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோர் டிவிஷன் அப்ளை பண்ணணும், ரைட்டா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பை 2 வந்து நம்ம பண்ணுறோம். இது ஸ்டெப் 1. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குங்கிறத கிடைக்கும். அதை வந்து ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த வேரியபிளை தான் வந்து நம்ம அந்த சம் ஒன்று சொல்லலாம், அக்யூமிலேட்டும் கொடுத்தோம், அந்த சம்மில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கடைசியில் ஆன்சர் வந்து தரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளோர் பை 2 அப்படின்னு நம்ம பண்ணுறது வந்து நம்மளுக்கு லைட் பர்சன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளுக்கு தருது. ஓகே, ஸோ இப்போ அடுத்த இட்ரேஷன் போகிறப்ப அந்த ரெசிபியன்ஸ் வந்து இனிஷியலாக 5 இருந்து அடுத்து மாறுது இல்லையா? ஸோ அது எப்படி கிடச்சிது நம்மளுக்கு, இந்த எவ்வளோ பர்சன்ஸ்க்கு பிடிச்சதுன்னு பார்த்தோம், ரைட்டா? அதை அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர்கிட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதை இன்டூ 3 போட்டால் நம்மளுக்கு அந்த ரெசிபியன்ஸ் வந்து கிடச்சிடுவாங்க, இன்டூ 3. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ரெசிபியன்ஸாக இருக்க போகிறோம். அடுத்த இட்ரேஷனுக்கு இந்த வர்ற வேல்யூ இருக்குல்ல, இதை தான் டிவைடட் பை 2 வந்து ஃபோர் டிவிஷனாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி பண்ணிட்டே இருப்போம். அண்ட் இதோட பேரலாக நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, அந்த சம்மில் வந்து இந்த லைட்டாக ஆட் பண்ணிட்டே வர வேண்டியது. ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டோர் பண்ணுறோம்ல, ஸோ அந்த லைக்டுங்கிறத ஆட் பண்ணிட்டே வரும். இதுதான் நம்மளோட ஆன்சராக அது எண்ட் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம போய் கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த வைரல் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருவோம். நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது அந்த கடைசி அந்த சம் அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஸோ அதுக்கு தேவையானதாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த சம் நான் சொன்னால அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர லூப் வேரியபிள் ஒன்று வேணும், அது வந்து ஐ. ஓகே, ஸோ இதுக்காக வேறு எதுவும் தேவைப்படுச்சு நம்ம அப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ இஸ் லெஸ் தேன் என் வரைக்கும் இது வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ எத்தனை நாள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபார் லூப் வந்து நம்மக்கிட்ட சொல்லுது. ஓகே, ஸோ 5 நாள்னால் 5 தடவை இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகுது. நம்ம லைக்டுன்னு ஒரு வேரியபிள் வேணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ லைக்ட் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த லைட் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்? லைட்டுங்கிறது வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் நம்மளோட வேல்யூ, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ரெசிபியன்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம், ரைட்டா? அது இனிஷியலாக 5 இருந்துச்சு. ஸோ 5 / 2 போடுற மாதிரி இருந்துச்சு, ரைட்டா? ஸோ இப்போ இந்த 5 அப்படிங்கிறது ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் மாறும், ரைட்டா? ஸோ நான் அது என்ன பண்ணுறேன், ரெசிபியன்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அந்த வேரியபிளோட வேல்யூவை மாற்றிக்கிட்டே வரேன். இனிஷியலாக அது 5 இது க்வெஸ்சனில் கொடுத்துருவாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம லைக்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிளோட ஆன்சராக இருக்க போகுது. அண்ட் நம்ம சம்மில் வந்து இந்த லைக்டாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும்னு பார்த்தோம். அதுதான் நம்மளோட கடைசி என் ரிசல்ட்டாக வந்து கிடைக்க போகுது. ஸோ லைக்ட் ஆட் பண்ணிட்டே வரும். அண்ட் ரெசிபியன்ஸோட வேல்யூ அப்டேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்படினால அடுத்த டிஷன் போகிறப்ப வேறு வேல்யூ ஆஃப் ரெசிபியன்ஸ் இருக்கும். ஸோ ரெசிபியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு பார்த்தோம், லைக்ட் எத்தனை பேரோ அவங்க ஒவ்வொருத்தரும் 3 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ லைக் இன்டூ 3 போட்டால் அடுத்த இட்ரேஷனோட ரெசிபியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருவாங்க. ஸோ இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு அது எண்ட் வந்து சம்முங்கிறது வந்து கிடச்சிடும். அதில் தான் நம்ம ஆன்சர் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதை ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ ரிட்டர்ன் சம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இதோட ஆன்சராக இருக்க போகுது. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி நம்ம அவுட் புட் கரெக்டாக வருதாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராப்ளமும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் கோட் வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹேக்கர் ரேங்க் எபிசோடோட நம்ம அடுத்த தர்ஸ்டேயில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பை.